மக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயலானி. இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கணேஷ் இணைந்திருக்கிறார், பேசலாம். அதிமுகவுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? ஏன் திருப்பி பதிலடி வார்த்தைகள் அதிகமாயிட்டே போகுது ரெண்டு தரப்பும்? ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? நாங்கள் எங்களுடைய அரசியல் பயணத்தை நாங்கள் மேற்கொண்டு இருக்கிறோமே தாண்டி எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்கிற மாதிரி இல்லை. இல்லை, இதை தொடங்கினவர் வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான். அதிமுக நாளாக உடஞ்சிருக்கு, இதுதான் வந்து நம்மளுக்கான நேரம் அப்படிங்கிறது வந்து இந்த பிரச்சனையை ட்ரிகர் பண்ணவர் வந்து அவர் தான். உங்கள் தரப்புல இருந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இல்லை, இதை ட்ரிகர் பண்ணுறாதுன்ற பார்வையில் நாங்கள் பார்க்கல. எங்களை பொறுத்தவரை அவர் எந்த சூழ்நிலையில் எங்கே பேசினார் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவில் நிர்வாகிகள் கூடியிருக்கக்கூடிய ஒரு அரங்கத்தில், உள்ளரங்கத்தில் எங்கள் கட்சி நிர்வாகிகளிடம் இன்றைய அரசியல் சூழ்நிலையை பற்றி பேசினார். இன்றைக்கி அரசியல் சூழ்நிலை, அதிமுகவுடைய நிலைமை எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் வந்து அதையும் சொல்லிவிட்டு அது அவங்க உள்கட்சி பிரச்சனைன்னு சொல்கிறார். அது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்ன, அது அவங்க கட்சி பிரச்சனை, அவங்க பார்த்துக்கிட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இதை வாய்ப்பாக பயன்படுத்தி நம்ம அதிகமாக உழைத்தால் அந்த இடத்த பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் புத்தாண்டில் நீங்கள் எல்லாம் நல்லா உழைங்க, மக்கள் நோக்கி மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து அதற்கு போராட்டத்தை வெளிப்படையாக கொண்டு போங்க. இன்றைக்கி முன்ன மாதிரி இல்லை, சோஷியல் மீடியாஸ்லாம் நிறைய வந்துருச்சு. காட்சி ஊடகங்களும் அச்சு ஊடகங்களும் தாண்டி இன்றைக்கி சமூக ஊடகத்தினுடைய பவர் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய உழைப்பை வந்து போட்டிங்கன்னா அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். இன்றைக்கி யதார்த்த அரசியல் சூழ்நிலை யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. மரியாதைக்குரிய பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லி தான் மக்களுக்கு தெரியணுன்ற ஒரு அவசியம் இல்லை. அதிமுக பிளவுபட்டு இருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது அவங்க பிரச்சனை, எங்களுடைய பிரச்சனை இல்லை. அது அரசியல் சூழ்நிலை என்பது ஒரு கட்சி இந்த செல்ல இருக்குது, இதை நான் பயன்படுத்தி எங்கள் நிர்வாகிகளுக்கு நாங்கள் பேசணுமே தவிர ஒருத்தர் குற்றம் சாட்டி பேசணுன்றது எங்களுடைய நோக்கம் அல்ல. இல்லை, ஏன்னா இப்போ அதிமுக ஜெயக்குமார் அவருடைய வாதம் என்னவாக இருக்குது அப்படின்னா, அதிமுக நாங்கள் வலிமையாக தான் இருக்கோம், இங்கே இங்கேருந்து பிரிஞ்சு போனவங்களால எங்களுக்கு எந்த இழப்பும் இல்லை அப்படின்றாங்க. ஆனால் ஒரு தோழமையோடு இருக்கிற ஒரு கட்சி அதிமுக பலவீனப்பட்டிருக்கு அப்படின்னு பேசுகிறத வந்து அவங்க கூட்டணிக்கு முரணாக தானே பார்ப்பாங்க, இல்லை தோழமைக்கு முரணாக தானே பார்ப்பாங்க? ஒரு தோழமை கூட்டணி என்பதெல்லாம் தேர்தல் நேரத்தில் வரக்கூடிய ஒரு விஷயந்தான். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே நாங்கள் சொல்லிக்கிட்டு வரோம், எங்களால் வெளியில் கொண்டு வர முடியாததுக்கான சூழ்நிலை அன்றைக்கி இருந்த காட்சி ஊடகங்களும் அச்சு ஊடகங்களும் எங்களுடைய கழுத்தை முழுசாக வெளியில் கொண்டு வர முடியாதனுடைய விளைவு தான் இதுன்னு எல்லாமே. இன்றைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்குது. ஸோ எல்லா அரசியல் கட்சிகளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொள்கையின் அடிப்படையில் அவங்க செயல்படுவாங்க. தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமைப்பாங்க, அது வந்து மொட்டு மொத்தமான கொள்கையான கூட்டணியான்னு சொன்னால் கொள்கை அடிப்படையில் எந்த கட்சியுமே எந்த கட்சியோட கூட்டணி வைக்க முடியாது. தேர்தலுக்கான கூட்டணி என்பது அந்த தேர்தலை சந்திப்பதற்கு யாருடைய பலம் யாருக்கு உதவியாக இருக்கிறது அப்படின்ற ஒரு கால்குலேஷன் மூலியமாக சந்திக்கிறது தான் ஒரு கூட்டணியாக இருக்கும். அப்படி முடிஞ்ச பிறகு எங்கள் நாங்கள் எங்களுடைய ஸ்டாண்ட் எடுத்து நாங்கள் உள்ளாட்சி தேர்தலையே தனியாக நிற்கிறோன்ற முடிவுக்கு வந்துட்டோம். அதற்கு பிறகு எங்கள் கட்சியை வலுப்படுத்துகின்ற வேலையை, அடுத்த தேர்தலை சந்திக்கக்கூடிய வேலைகளை நாங்கள் எங்களுடைய யூகத்தை வடிவமைத்து நாங்கள் எங்கள் பாதையில் போயிட்டுருக்கோம். இதை தாண்டி தோழமையை சீன்றது, தோழமையை வலுப்படுத்துறது, அவங்கள குறைச்சி மதிப்பிடுறது அப்படின்றதுலாம் ரெண்டாம் கட்டங்கள். நாங்கள் யதார்த்த சூழ்நிலை எங்களுடைய தொண்டர்களுக்கு எங்களுடைய நிர்வாகிகளுக்கு நாங்கள் சொல்கிற விஷயம், இன்றைக்கு பிளவுபட்டிருக்கா இல்லையா, பலம் பலவீனம் அடைஞ்சிருக்குன்றதெல்லாம் வருங்காலங்களில் தேர்தல் முடிவு பண்ணும்போது அவங்களும் தேர்தலில் சந்திக்க போகிறாங்க. அன்றைக்கி சூழ்நிலை அன்றைக்கி முடிவு பண்ணட்டும். இன்றைக்கு சூழ்நிலைக்கு உங்களை கேட்க அதிமுக பிளவுபட்டிருக்கா இல்லையா, பிளவுபட்டிருக்குன்னா அனைவருமே சொல்லுவாங்க. அந்த ஒரு கருத்தை தான் அவர் அங்கே இருக்க நிர்வாகிகளுக்கு சொன்னாரே தவிர, அதை தாண்டி இது அவ்வளோ பர்சனலாக எடுத்துக்கக்கூடிய ஒரு கருத்தை நாங்கள் பார்க்கல. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கீகாரம் கொடுத்ததே ஜெயலலிதா தான் அப்படிங்கிற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரனுடைய கருத்தை எப்படி பார்க்குறீங்க? சொல்லணும்னா 1000 சொல்லிட்டு போகலாம். அங்கீகாரம் கொடுத்தாருன்னா அவர் தேர்தல் ஆணையத்தில் இருந்தாரா, இல்லை அதிமுக தேர்தல் ஆணையத்துடைய ஏஜென்ட்டாக இருந்தாங்களா, எங்களுக்கு தெரியல. அரசியல் கூட்டணி, அவர் பேசியதை நானும் முழுமையாக நேற்று தான் கேட்டேன். மரியாதைக்குரிய அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை எல்லாம் சொல்வது தான் வந்து எங்களுக்கு வந்து வேதனை அளிக்குது. ஏன்னா கடைசியை முடிக்கும்போது ஒரு வார்த்தையை சொல்கிறார், இந்த மாதிரி வந்து சிறுமைப்படுத்தக்கூடாது ஒரு கட்சியை. நாங்கள் சிறுமைப்படுத்தவே இல்லை, நீங்கள் தான் சிறுமைப்படுத்துக்கிறீங்க. இதை எங்களை பதில் சொல்ல வச்சு நீங்கள் தான் சிறுமைப்படுத்திக் கொள்கிறீங்க. அவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் மறந்துடுவார். அவர் எதெல்லாம் பாதகமாக இருக்கோ அதை மறந்துடுறார். இல்லை வரலாறு என்ன மறந்தான்னு சொன்னீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு புரியும். 100% இப்போ 91 தேர்தல் சொன்னார். 91 தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக நின்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சோம். அதுக்கு அடுத்து வந்த தேர்தல் இப்போ 96 ஏன் அவர் பேச மாட்டுறாரு? 4 MLA 96 சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக நின்று போட்டிட்டு 4 உறுப்பினர். அன்னைக்கு அதிமுக எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்? 4 சுயேட்சையை ஜெயிச்சு அப்புறம் அதிமுக திருநாவுக்கரசு அவர்கள் சுயேட்சையான அப்படியே கூட வச்சுப்போம், 4 உறுப்பினர்களே வச்சுப்போம். அதற்கு அடுத்து வந்த தேர்தல் 98 நாடாளுமன்ற தேர்தல். 98 நாடாளுமன்ற தேர்தலில் யார் யாருடன் கூட்டணி வச்சார்கள்? நாங்கள் போயஸ் தோட்டத்திற்கு சென்றோமா,
மருத்துவர் ஐயா அவர்கள் போயஸ் தோட்டத்திற்கு சென்று கூட்டணி வைத்தார்களா, இல்லை மதிப்புக்கும் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் மறைந்த அம்மையார் அவர்கள் எங்களுடைய அப்பா அலுவலகம் தேனாம்பேட்டையிலிருந்த நாட்டு முத்துநாயகன் தெருவிலிருந்த முதல் மாடி அலுவலகத்திற்கு வருகை தந்து எங்களுடைய அப்போதைய தலைவர் தீரன் அவர்கள் கீழே சென்று வரவேற்று மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்த பிறகு கூட்டணி அமைஞ்சதா, இது நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ யார் யார் கூட கூட்டணி வச்சாங்க, வச்சோம் 17 தொகுதி அன்னைக்கு அதிமுக ஜெயிச்சது, பாட்டாளி மக்கள் கட்சி 4 தொகுதி ஜெயிச்சது. அடுத்து ஒரு வருஷத்தில் அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது, இதே அதிமுகவினால் ஆட்சி கலைக்கப்பட்டது. ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு அடுத்த வருஷம் தேர்தல், 99 தேர்தலில் அதே கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியே போச்சு, திமுக உள்ளே வந்தாங்க. அந்த தேர்தலில் ஏன் 17 தொகுதியில் ஜெயிச்ச அதிமுக 10 தொகுதியாக போயிடுச்சு? அன்றைக்கி மெஜாரிட்டியாக ஜெயிச்சது யார்? அப்போ யார், நாங்கள் எங்களால் நீங்கள் ஜெயிச்சிங்களா, உங்களால் நாங்கள் ஜெயிச்சோம், இதெல்லாம் கேல்குலேஷனும் கிடையாது. என்னால் நீ ஜெயிச்சா உன்னால் நாங்கள் ஜெயிச்சன்றதையும் நாங்களும் கிளைம் பண்ணல. தேர்தல் நேரத்தில் அமைகின்ற கூட்டணி எங்களால் உங்களுக்கு பலன் இருக்கும், உங்களால் எங்களுக்கு பலன் இருக்கும், அதுதான் ஒரு கூட்டணி என்று சொல்கிறது. என்னால் தான் நீ ஜெயிச்ச, உன்னால் நான் ஜெயிக்கல அப்படின்றது வந்து ஒரு கண்மூடித்தனமான ஒரு வாதமாக ஒன்றா இருக்கலாமே தவிர, அது அரசு நாகரிகமான அரசியலுக்கு உகந்ததாக இருக்காதுன்றது தான் எங்களுடைய வாதம். அதனால் அங்கீகாரம் வாங்கி கொடுத்தோம். அந்த தேர்தலில் நாங்கள் திமுக கூட நின்று முதல் தேர்தலில் சந்தித்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்தாலும் எங்களுக்கு திமுக வாங்கி கொடுத்ததாயிடுமா? அதற்கு பிறகு 2001 தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு நாங்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியில் வந்துட்டு கூட்டணி தேர்தலில் சந்திக்கிறோம். அந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி 20 அதை சொல்கிறார் அவர், அதில் வந்து 20 தொகுதி ஜெயிச்சாங்க அப்படின்னார். ரைட். அடுத்து அதே பாமக 2004 திமுக கூட்டணியில் நாங்கள் நின்னோம். ஏன் அன்னைக்கு ஒரு தொகுதி கூட அதிமுகவில் ஜெயிக்க முடியல? அப்போ 2001 தேர்தல் வெற்றி யார் காரணம், நாங்கள் கிளைம் பண்ணலாமா? ஒரு யதார்த்தமான விஷயத்தை கேட்குறேன். 2001 தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்கிறது, 200 மேற்பட்ட தொகுதி அன்னைக்கு இந்த அலைன்ஸ் ஜெயிக்குது, ஒட்டுமொத்தமாக வந்து ஜெயிச்சு நீங்களும் ஜெயிக்கிறீங்க நாங்களும் ஜெயிக்கிறோம். அடுத்த தேர்தலில் நாங்கள் 2004 திமுக கூட நாடாளுமன்ற தேர்தலில் சந்திக்கிறோம், அன்னைக்கு ஒரு தொகுதி கூட அதிமுக ஜெயிக்கல, டோட்டல் வாஷ் அவுட். அப்போ எங்களால் தான் நீங்கள் 2001 ஆட்சி அமைச்சிங்க, நாங்கள் கிளைம் பண்ணலாமா? அது நியாயமாக இருக்குமா? நாங்கள் அதை கிளைம் பண்ணவும் விரும்பலை, எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதுவும் தேவையில்லை. ஏன்னா எங்களுடைய நிலைப்பாடு, எங்களுடைய தெளிவு மருத்துவர் ஐயா அவர்களும் சின்ன அவர்களும் இப்போ இல்லை, இந்த வாதங்களை முன்னாடியே வைத்த போதே வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. தேர்தல் நேரத்தில் அமைகின்ற கூட்டணி என்பது இருதரப்பிற்கும் ஒரு லாபம் இருக்கும், நஷ்டமும் இருக்கும், அப்படி பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். வெற்றி பெற்றால் மக்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளப் போகிறோம், இல்லைனா நம்மளுடைய தவறுகளை நம்ம திருத்தி கொண்டு எந்த இடத்துல தவறு செஞ்சோமோ அந்த இடத்துல வந்து மாறி மக்களை நோக்கிய பயணத்தை நம்ம மேற்கொள்ள போகிறோம். இதுதான் எங்களுடைய கொள்கை. நீங்கள் இந்த கிளைம் சொல்கிற இடத்துக்கு வந்து நான் அடுத்த கேள்விக்கு வரேன். ஆனால் தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை தேர்தல்களை மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அதிமுக உதவுச்சு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் நம்மளால் வர முடியுது. 1996 வந்து நீங்கள் தனித்து போட்டிட்டோம் அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் வாழப்பாடி ராமமூர்த்தி கட்சியுடைய கூட்டணி வச்சு போட்டி 116 தொகுதியில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுது, 3.8% வாக்குகளை வாங்கி 4 இடங்களை ஜெயிக்கிறீங்க. ஆனால் 2001 அதிமுக கூட்டணியில் 20 தொகுதிகளில் மட்டும் போட்டிட்டு உங்களுக்கு 5.7% வாக்கு கிடைக்கிது, 20 இடத்துல ஜெயிக்கிறீங்க. அப்படின்னா இங்கே அதிமுக தானே பாமகவுக்கு வலு சேர்த்துருக்குன்னு அர்த்தமாகும். எங்களுடைய பலம் நாங்கள் அன்றைக்கி தனியாக இருந்திருந்தால் 9 இப்போ உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்த காலத்தில் 91 வாங்கின சதவீத வாக்குகளை விட 96 நாங்கள் வாங்கின சதவீதம் அதிகம். அப்படி படிப்படியாக தான் ஒரு ஒரு இடத்துல போவோம். அப்போ அப்போ யார் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தா? அதுக்கு பிறகு நாங்கள் நின்னோம். இப்போ நின்னோம் 2000 தனியாக 2016 சட்டமன்ற தேர்தலில் 5.5% வாக்குகள் வந்து நாங்கள் 4.5% வாக்குகள் நாங்கள் வந்து தனியாக நின்று பெற்றோம். ரைட்டுங்களா? அப்போ எங்களை யார் வந்து வளர்த்து விட்டா? இல்லை ஒரு இல்லை கரெக்டான இடத்துக்கு நகர்ந்துட்டீங்க. ஆக்சுவலாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்கு சதவீதம் இருக்கு, ஆனால் சீட்டுகளாக கன்வெர்ட் ஆகுறதுக்கு பாமகவுக்கு ஒரு கூட்டணி தேவைப்படுது. அந்த இடத்துல இருந்து தான் ஜெயக்குமாருடைய வாதம் வேலிட் ஆகுது. அதாவது கூட்டணி என்பதே சீட்டுகளை கணக்கு வைத்து தான் கூட்டணி அமையும். பார்கெனிங் கெப்பாசிட்டி என்பது அந்த கட்சியினுடைய வலிமையும் அந்த கட்சியினுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றதை வச்சுதான் அவங்க பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது எங்களுடைய இப்ப எங்களை மாறி மாறி கூட்டணி வச்சாங்கன்னு நாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2000 தான் எங்களுடைய கூட்டணியே ஆரம்பிக்கிறோம். 98 எங்களுடைய முதல் கூட்டணி, 99 நாங்கள் கூட்டணி மாறல, நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருந்தோம். இருக்கக்கூடிய அதிமுகவும் திமுகவும் இடம் மாறினார்கள், நாங்கள் அதே அலைஞ்சில் 2001 தான் நாங்கள் கூட்டணியில் இருந்தோம். ஸோ 2001 அதிமுக கூட்டணி நாங்கள் எந்த கூட்டணியில் தேர்தலை சந்திச்சோமோ அந்த கூட்டணியில் தான் கம்யூனிஸ்ட்டுகள் சந்தித்தாங்க. 2004 நாங்கள் எந்த தேர்தலை சந்தித்தோமோ எந்த கூட்டணியில் அதில் தான் கம்யூனிஸ்ட்டுகளும் சந்தித்தார்கள். 2006 எந்த கூட்டணியில் நாங்கள் சந்தித்தோமோ அதில் தான் கம்யூனிஸ்ட்டுகளும் சந்தித்தார்கள். 2009 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் எந்த கூட்டணி அதிமுக கூட்டணியில் நாங்கள் சந்தித்த போது கம்யூனிஸ்ட்டுகளும் அதிமுக கூட்டணியில் தான் சந்தித்தார். ரைட்டுங்களா? இதுதான் இந்த நேர காலகட்டத்தில் தான் பாமக மாறி மாறி கூட்டணி இருக்குது,
பாமக மது பண்ணது. ஓ, உதாரணத்துக்கு எங்களுடைய பலம் இருக்கிறது. இல்லை, கணேஷ்குமார் வந்து கரெக்டாக 2009 நிறுத்தினதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா 2011 கம்யூனிஸ்டுகள் அதிமுகவில் இருந்தாங்க, நீங்கள் திமுகவுக்கு வந்துட்டு மாறணும். அதை நான் சொல்லுவேன், அதுதான் நான் என்னுடைய கண்டினியூஷனில் அதுதான். எங்களுடைய பலம் என்னன்றது எங்களுக்கு தெரியும், எங்களுடைய பார்கெனிங் கெப்பாசிட்டி என்னன்றது எங்களுக்கு தெரியும், எங்களுடைய பலத்திற்கு ஏற்ற மரியாதையும் அதிகமான சீட்டு எண்ணிக்கைகளும் எங்கே கிடைக்கிறதோ அந்த இடத்துல தானே போவாங்க. ஏன்னா கொள்கை ரீதியான கூட்டணின்னு ஒன்றும் கிடையாது. திமுக கூட தான் நாங்கள் போனோம், அண்ணா திமுக கூட தான் போனோம், இவங்க தான் கொள்கை ரீதியாக எந்த கூட்டணியும் கொள்கை ரீதியாக இதே திமுக பிஜேபி கூட கூட்டணி வச்சு தான் சந்திச்சார். பண்டாரங்களின் கட்சின்னு சொன்ன கூட தான் தேர்தலையே நாங்கள் சந்திச்சார்கள். ஸோ எங்களை பொறுத்தவரை கடுமையாக விமர்சிச்சுட்டு விசிகாவோடையும் கூட்டணி வச்சிருக்கோம். எல்லாம் ஒரு காலகட்டத்தில் எங்கள் கூட சேர்ந்து தான் நம்ம பயணித்தார்கள். அவருடைய வளர்ச்சிக்கு தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்று மருத்துவர் ஐயா துவங்கிய போதெல்லாம் ஒன்றா தான் இருந்தோம். எங்களுக்கு அதை பற்றியே ஒன்றும் கிடையாது. இப்போ கூட நாங்கள் இஷ்யூ பேஸ்டில் தான் அவங்களை எதிர்க்கிறோம். புரியுதுங்களா? எங்களுடைய விஷயம் பொறுத்தவரைக்கும் கொள்கை ரீதியான கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் நாங்கள் மட்டும் இல்லை, யாருமே அமைத்தது கிடையாது. கம்யூனிஸ்ட் சொல்லணும்னாலும் பல விஷயம் சொல்லலாம். நாங்கள் அதனால் சொல்கிறது, எங்களுடைய பார்கெனிங் கெப்பாசிட்டிக்கு எங்களுக்கு யார் அதிகமான எண்ணிக்கையில் கொடுத்து வரவேற்கிறார்களோ அவர்கள் பக்கம் நாங்கள் கூட்டணியில் இருந்தோம். இது யதார்த்தமான ஒரு விஷயம். இதை மாறி மாறி கூட்டணி வைக்கிறோம். எங்கள் மீது மட்டும் விமர்சனம் வந்ததற்கான காரணம், தேர்தல் முடிஞ்சாலும் சரி, ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தாலும் சரி, கூட்டணியில் இல்லாவிட்டாலும் சரி, மருத்துவர் ஐயா அவர்கள் தனக்கு பட்ட கருத்தை வெளிப்படையாக எந்தவித தயக்கமும் இல்லாமல் சொல்லக்கூடிய தலைவர் தமிழ்நாட்டில் அவர் மட்டும்தான். அதுதான் ஒரே காரணமே தவிர வேறு காரணம் இருப்பதற்கு இல்லை. நான் வந்து இந்த விவாதத்தை இன்னும் கொஞ்சம் கூர்மைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாக்கு சதவீதத்தை மட்டுமே வச்சு நம்ம இங்கே சீட்டுகளை வாங்கிட முடியாது. நம்ம விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை இல்லை, நமக்கு நம்மளுடைய தேர்தல் முறை வேறு. தேமுதிக வந்து 2006 8% வாக்குகளை வாங்குறாங்க, 2009 10% வாக்குகளை வாங்குறாங்க, அவங்களுக்கு வந்து சீட்டே கிடைக்கல. 2011 அவங்க கூட்டணிக்கு போனப்போ தான் சீட்டு கிடைக்குது. பாமகவுக்கும் அதானே, உங்களால் வந்து தனியாக நின்று 5-6% வாக்குகளை பாமகவால் வாங்க முடியும்னா வாங்க முடியும். தமிழ்நாட்டில் எல்லாருமே அதை ஒத்துக்குவாங்க, ஆனால் உங்களால் சீட்டு வாங்க முடியுமா அப்படிங்கிறதா பிரச்சனை. எங்களுடைய பலத்தை வச்சு தானே நாங்கள் பார்கெயின் பண்ணுறோம். இப்போ எங்களுக்கு சீட்டு கொடுத்தது அங்கே தான் ஜெயக்குமாருடைய வாதம் சரின்னு வருதுன்னு நான் சொல்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து கூட்டணியில் 96 இவங்க கொடுத்தது 5 தொகுதி, அடுத்து 99 நாங்கள் வாங்கினது எத்தனை தொகுதி? 7 தொகுதியில் போட்டிடுறோம். அப்போ எங்களுடைய பலத்தை யார் வந்து புரிஞ்சுக்கிட்டு கொடுத்தாங்க? அன்னைக்கு 96 நீங்கள் கொடுக்கல, 98 கொடுக்கல, 99 திமுக அலையன்ஸில் கொடுக்குறாங்க. அப்போ நாங்கள் எங்கள் திமுக அலையன்ஸில் அப்படியே தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். அப்போ எங்களுடைய பவர் இருக்குது, எங்களுடைய பார்கெனிங் கெப்பாசிட்டியில் நாங்கள் வின் பண்ணுறோம். இப்போ உங்களுடைய பொருள் ஒன்று இருக்குது, அந்த பொருளுக்கான விலையை நீங்கள் நிர்ணயிக்கிறீங்க. யார் அதிக விலைகள் கொடுக்குறார்களோ அங்கே தானே நீங்கள் போவீங்க. ஸோ எங்களுடைய பலம் இருக்குது, நாங்கள் யாரையும் சார்ந்து இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் விதை போட்டு வளர்ந்து வந்த ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். யாருடைய கிளையாகவும் நாங்கள் வரல. திகாலேருந்து நாங்கள் திமுக வந்தது, திமுகலேருந்து அண்ணா திமுக வந்தது, அண்ணா திமுகலேருந்து மதிமுக வந்து, இப்படி சொல்லலாமே தாண்டி ஒரு விதை போட்டு உருவாகி வந்த கட்சி என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் அந்த வரலாறு. இன்னைக்கு விதை பாமகவா வன்னியர் சங்கமா? எது சமூக நீதி தான் விதை. வன்னியர் சங்கமாக இருக்கட்டும், அது வன்னியர் சங்கமாக இருந்த காலத்திலே எங்களுடைய ஒரு அடையாள தலைவராக கன்சிராம தான் வச்சார். ஓகே, கன்சிராம அவர்களால் துவங்கப்பட்டது தான் இந்த இது. ஸோ விதை என்பது சமூக நீதி என்ற ஒரு கொள்கை, பெரியாருடைய கொள்கையான சமூக நீதி தான் விதை. இந்த திராவிட கட்சிகள் அதை விட்டதன் காரணமாக எங்களுடைய வளர்ச்சி அங்கே தூங்கியது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நாங்கள் யாரையும் சார்ந்து இல்லைன்னு. நம்ம யாரையும் சாராமல் இருக்கும்போது நம்மளால் ஜெயிக்க முடியல. நம்மளால் யாரையாவது சார்ந்து நம்ம நிற்கும் போது தான் ஜெயிக்க முடியுது. அப்போ ஜெயக்குமார் சொல்றது சரின்ற இடத்துல நான் திருப்பி அங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். வெற்றி தோல்வி என்பது யாரையும் மக்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். மக்கள் அந்தந்த காலகட்டத்தில் ஏற்படுகின்ற சூழ்நிலையை வைத்து தீர்மானிக்கிறார்கள். எங்களுடைய வெற்றி என்பது நாங்கள் வந்து ஈக்குவலாகவும் ஜெயிச்சிருக்கோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னீங்கன்னா 2014 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஒரு தொகுதி ஜெயிக்குது, அப்போ அப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னா வெற்றி தோல்வி. கரெக்டான பிளேஸ், 2014 மக்களவை தேர்தலில் தருமபுரி மக்களவை தொகுதியில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஜெயிக்கிறார். தருமபுரிக்கு உட்பட்ட 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் அன்புமணி ராமதாஸ் அதிக வாக்குகள் வாங்கின தொகுதி பெண்ணாகரம். அதே பெண்ணாகரம் சட்டப்பேரவை தொகுதியில் 2014 பாமகவினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக அன்புமணி ராமதாஸ் தோத்து போறார். ஸோ உங்களால் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியுது அப்படிங்கிறதுக்கு நீங்களே சரியான உதாரணம் எனக்கு எடுத்து கொடுத்துருங்க. அதுதான் நான் மீண்டும் சொல்றேன், என்னுடைய பதில் ஆரம்பத்திலே இருக்கு இல்லையா, அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்பார் போல் மக்கள் தீர்மானிக்கிறார்கள். அப்பயே ஜெயக்குமார் சொல்றது தப்புன்னு சொல்றீங்க. ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொன்னாரு? நாங்க தான் உங்களை ஜெயிக்க வச்சோன்னு சொல்றாங்க. அதுதான் நான் கேட்கிறேன், அதையே தான் நான் கேட்கிறேன் திரும்ப. அடுத்து இப்ப 2009 தேர்தலில் உங்க கூட தானே நாங்க கூட்டணி இருந்தோம், ஏன் எங்களை ஜெயிக்க வைக்கல? 2009 தேர்தலில் அதிமுக பாமக கூட்டணியில தான் நின்னோம், ஒரு தொகுதிகளோட பாமக ஜெயிக்கல, ஏன் நீங்க ஜெயிக்க வைக்கலங்களா? அப்போ நீங்கள் துரோகம் செஞ்சிட்டீங்களா? கேட்கலாம் இல்லையா? நான் திரும்ப நான் கேட்க விரும்பலை, நான் கேட்கலாம் இல்லையா? நாங்கள் தான் வெற்றி பெறும்போது மட்டும் நாங்கள் தான் ஜெயிக்க வச்சோம், தோல்வி வரும்போது அதை நாங்கள் போகலன்னா அப்போ யாருடைய பலம் எங்கே இருக்குது, என்ன தோல்வி இருக்குது? இதுதானே கேள்வி. வெற்றி தீர்வு தோல்வி என்பது ஒரு கட்சியினுடைய வளர்ச்சியை நிர்மாணிப்பது அல்ல. அவர்களுடைய வளர்ச்சி என்பது அந்தந்த காலகட்டத்தில் மக்களிடமிருந்து அவர்களுக்கு எவ்வளவு ஆதரவு பெறுகிறது, இவர்களிடம் கூட்டணி வச்சா எங்களுக்கு லாபம் இருக்கும்னு அந்த விரும்புகிற கட்சிகள் நினைப்பதன் விளைவாக தான் எங்கள் கூட கூட்டணி வைக்கிறாங்களே தவிர, எங்களுடைய வளர்ச்சிக்கு
வித்திட்டார்கள் என்று சொல்வதெல்லாம் எங்களுடைய மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் சின்னையா அவர்களும் தான். அவருடைய செயல்பாட்டின் மூலியமாக தான் கூட்டணி அமைக்கின்ற வியூகங்கள் கூட சேர்த்து தான் நான் சொல்கிறேன் அவரோட செயல்பாடுகளுக்கு. இந்த இடத்துல வந்து நீங்கள் ஜெயக்குமார் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறார், மருத்துவர் அன்புமணி ராமதாஸை மாநிலங்களவைக்கு அனுப்புனதே அதிமுக தான் அப்படிங்கிறார். அந்த வாதம் சரிதானே? நாங்கள் ஒத்துக்கிறோம்ல, கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் அன்றைக்கி கூட்டணியில் போடப்பட்ட ஒப்பந்தத்தை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதியை நீங்கள் கொடுத்தீங்க. அதை யாருக்கு கொடுக்கணும்னு நாங்கள் முடிவு செய்து மருத்துவ மரியாதைக்குரிய எங்களுடைய பொதுக்குழு மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் கூடி நாங்கள் முடிவு பண்ணி இன்னாருக்கு கொடுக்கலாம், எங்களுடைய அப்போதைய இளைஞரணி தலைவராக இருந்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கொடுக்கலாம் நாங்கள் முடிவு பண்ணி நாங்கள் கொடுத்தோம். நாங்கள் இல்லைன்னு சொல்லலையே நாங்கள். அப்போ அதே சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய ஜெயக்குமார் அவர்கள் 2019 தேர்தலில் எங்களையே நாங்கள் அடமானம் வைத்து எங்களுடைய சுயமரியாதை கௌரவம் எல்லாம் வைத்து உங்களை ஆட்சியில் உட்கார வச்சோமே, அதையே நீங்கள் நினைவு கூர்ந்து பார்க்க மாட்டீர்கள், அதை நான் கிளைம் பண்ணலாமா? அன்றைக்கு விமர்சனங்களை அதிகமாக தாங்கிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, உண்மையா இல்லையா? எத்தனை முறை தைலாபுரம் தோட்டத்திற்கு தூது அனுப்பினீர்கள், எத்தனை முறை தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ஐயா அவர்களை வந்து சந்தித்தீர்கள், மருத்துவர் ஐயா அவர்களிடம் பேசி கூட்டணி அமைவதற்கு எங்களையே நாங்கள் தியாகம் பண்ணோம். காரணம் பல பத்துக்கட்ட கோரிக்கைகளை வைத்து அதற்கு பிறகு அமைந்த கூட்டணியால் தான் இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட 9 தொகுதியில் 6 தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சி பலம் வாய்ந்த தனியாக நின்று 30,000-40,000 வாக்குகள் வாங்கின தொகுதியில் வெற்றி பெற முடிஞ்சது. அது அன்னைக்கு இருந்த தலைவர்களே பிறகு 2021 கூட்டணி அமைக்கும் பொழுது உங்களால் தான் எங்களுடைய 2.5 வருட ஆட்சிகள் நடந்தது என்பதெல்லாம் ஒப்புக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போ அதையும் நீங்கள் சொல்லணும்ல, அப்போ நாங்கள் சொல்லலாமா? அப்படி நாங்கள் மீண்டும் சொல்கிறோம், நாங்கள் அதை கிளைம் பண்ண விரும்பலை, நாங்கள் அதை பற்றி பேசவும் விரும்பலை. நாங்கள் மீண்டும் சொல்கிறேன், மரியாதைக்குரிய எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவு தலைவர் பாலு அவர்கள் இன்றைக்கி தெளிவாக சொன்னார் காலையில், அதிமுக எப்பொழுதெல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறதோ அப்போல்லாம் தோல் கொடுத்தது பாமக தான். அதை நினச்சி பார்க்கணும் மரியாதைக்குரிய ஜெயக்குமார் அவர்கள். 96 தேர்தலில் வெறும் 4 தொகுதி ஜெயிச்சது. அதே 98 பாமக கூட்டணி வைத்த பிறகுதான் உங்களால் 17 தொகுதிகள் ஜெயிக்க முடிஞ்சு. 99 பாமக அவங்க கூட்டணியில் இல்லை, அந்த 17-10 கீழே போயிடுச்சு. 2001 பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வாய்ந்து தான் 200-க்கும் மேற்பட்ட தொகுதிகள் அந்த கூட்டணி ஜெயிச்சது. அதே போல் தான் 2019 நாடாளுமன்ற தேர்தலையும் நடந்தது. ஸோ இதுதான் ஒரு அதற்கு பிறகு 2021 ஏன் ஜெயிக்கல, ஏன் ஆட்சிக்கு போல? காலம் சூழ்நிலைகள் மக்கள் கொடுக்கின்ற அந்த சுச்சுவேஷனை உட்கொண்டு மக்கள் கொடுக்கின்ற தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், அவ்வளோதான். இல்லை நீங்கள் வந்து இப்போது வழக்கறிஞர் பாலு அவர்கள் சொன்னதாக ஒரு விஷயத்த சொன்னீங்க, அதிமுக எப்போதெல்லாம் வீழ்ச்சி அடைந்ததோ அப்போதெல்லாம் வந்து பாமக தோல் கொடுத்துருக்கு, அதை நினச்சி பார்த்து நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நன்றி உணர்ச்சி அப்படிங்கிற இடத்துக்கு தான் நகருது. அப்படின்னா அது பாமகவுக்கும் பொருந்தும் இல்லை, அதிமுக அவங்களும் சொல்லலாம் இல்லையா? 2019 மக்களவைத் தேர்தலில் 7 தொகுதிகளையும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தோல்வி அடைந்திருக்குது. மற்றொரு அன்புமணி ராமதாஸ் அவர் சிட்டிங் எம்பியாக இருந்த தொகுதியில் தோல்வி அடைந்தவரை ஒரு எம்எல்ஏ கூட பாமக கிட்ட இல்லாத நிலையிலையும் அதிமுக மாநிலங்களவைக்கு அனுப்புது. ஒரு மாநிலங்களவை தேர்தலில் ஒரு எம்எல்ஏவினுடைய வாக்கு என்ன அப்படிங்கிறது என்னோட உங்களுக்கு நல்லா தெரியும். 2013 மாநிலங்களவை தேர்தலில் வந்து திமுக உங்ககிட்ட ஆதரவு கேட்டப்போ நீங்கள் கொடுக்காததுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்ததுன்றது சட்டப்பேரவைகள் வந்து உங்களுக்கு தெரியும். ஒரு எம்எல்ஏ கூட உங்ககிட்ட இல்லை, ஆனால் 34 எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் வாக்களித்து அன்புமணியை வந்து மாநிலங்களவைக்கு அனுப்புகிறாங்கன்னா இன்றைக்கி பாலு சொல்கிற அதே வார்த்தையை ஜெயக்குமார் சொல்கிறதும் சரிதானே? நாங்கள் உங்களை அனுப்புனோம் அதுக்கு அதை நினைச்சு பார்த்துங்கன்னா அவரும் சொல்கிறாரு. நான் இப்போ தானே சொல்கிறோம், நாங்கள் உங்களை விமர்சனம் பண்ணலையே, நீங்கள் தானே எங்களை விமர்சனம் பண்ணுறீங்க. இல்லை ஃபஸ்ட்டு விமர்சனம் நம்ம வச்சது தானே, நாங்கள் எங்களுடைய கட்சி கூட்டத்தில் எங்களுடைய நிர்வாகிகள் முன்னாடி நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் உங்களை போய் வந்து அதுவும் சொல்லிட்டு முடிவில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, அவங்க கட்சி விஷயம்னு. அதையும் தாண்டி நீங்கள் கேள்வி எல்லாம் திட்டு எல்லாம் திட்டிட்டு கீழே டிஸ்க்ளைமர் போடுற மாதிரி அவர் சொல்லிட்டு சொல்லிட்டாருன்னு என்ன பேசும்போது அதுதானங்க பேச முடியும். இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, நான் பேசுகிறேன், அந்த அந்த இது இப்படி இருக்குது, அந்த விஷயம் இப்படி இருக்குது, இந்த சூழ்நிலை இப்படி இருக்குன்னு சொன்னால் நம்ம அவங்களை விமர்சனம் பண்ணுறோன்றதில்ல. எந்த இடத்துல பண்ணுறோம், பொதுத்தளத்தில் வந்து பொதுக்கூட்டம் போட்டு பேசணுமா, இல்லை ப்ரெஸில் வந்து பேசணுமா, எங்கள் நிர்வாகிகள் மத்தியில் நாங்கள் பேசுகிறோம். அதையும் தாண்டி நன்றி உணர்வுன்னு சொல்லும்பொழுது நீங்கள் சொல்கிற வாதத்துக்கே நாங்கள் வரோம் மகிழ்ச்சி. நான் அதை தான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, எங்களை தியாகம் செய்து நாங்கள் உங்கள் ஆட்சியிலே உட்கார வச்சோம். அன்னைக்கு இல்லைனா பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி இல்லை, 9 தொகுதிகளில் அதிமுகவால் வெற்றி பெற முடியவில்லை என்று சொன்னால் அன்னைக்கு மரியாதைக்குரிய எடப்பாடியாரோடைய ஆட்சி இருந்திருக்காது. இது எல்லாரும் உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம், எல்லாரும் விஷயம். எங்களை தியாகம் பண்ணாங்க, நாங்கள் எங்களை தியாகம் பண்ணி எங்களுடைய எதிர்காலத்தை 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற கோஷத்தை வைத்து மக்களை சந்தித்த பிறகு வந்த தேர்தல் அது. அப்போ எங்களை நாங்கள் தியாகம் பண்ணி நாங்கள் வந்து அலைன்ஸ் வச்சோம், அதனுடைய அடிப்படையில் நீங்கள் உங்களோட ஆட்சியே நாங்கள் கொடுத்துருக்கோம்ல, அது வந்து நாங்கள் நன்றி பாராட்டுங்க அப்படின்லாம் இல்லை. இட்ஸ் அ மியூச்சுவல், நீங்கள் நாங்கள் வந்து எங்களை தியாகம் செய்து உங்களை ஆட்சியில் உட்கார வைத்ததன் விளைவாக நீங்கள் தேர்தல் நேரத்தில் போடப்பட்ட ஒப்பந்தத்தை 100% மனப்பூர்வமாக நிறைவேற்றினீர்கள். அதன் மூலியமாக மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார், அவ்வளோதான்.
இந்த இடத்துல வந்து நாங்கள் கிளைம் பண்ணவே இல்லை அப்படிங்கிறத வந்து நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் 2019 மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வந்து மேலே வருது, மக்களவைத் தேர்தல் முடிவுகளும் 22 தொகுதி சட்டப்பேரவைத் தொகுதி முடிவுகளும் மேலே வருது. 2019 டிசம்பரில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பேசுகிறார், அதிமுக ஆட்சி நீடிக்கிறதுக்கே நாங்கள் தான் காரணம் அப்படின்னு. நீங்கள் கிளைம் பண்ணலன்னு சொல்கிறீங்க, எனக்கு அன்புமணி ராமதாஸ் கிளைம் பண்ணார், அது அப்பவும் சர்ச்சையாச்சு இல்லையா? நான் மீண்டும் இப்போ சொல்கிறேன், அவர் எங்கே பேசினார் நான் எடுத்து காட்டுவேன் சார். அதான் எங்கே பேசினார் எடுத்து பாருங்கள். இதே பொதுக்குழுவில், புத்தாண்டு பொதுக்குழுவில், திண்டிவனம் அழுத்த ஒரு கல்யாண மண்டபத்தில் எங்கள் நிர்வாகிகளுக்குள்ள நாங்கள் பேசினது. நீங்கள் எனக்கு புரியவே இல்லை, நான் வந்து நாங்கள் நிர்வாகிகள்கிட்ட பேசுகிறோம் பேசுகிறோம்னு தொடர்ச்சியாக அதிமுகவை டீக்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க பதில் சொல்ல தான் சார் செய்வாங்க. நாங்கள் மீண்டும் சொல்கிறோம் சார், திமுகவையும் தான் டீக்ரேட் பண்ணுவாங்க. அதிமுக மட்டும் திமுக அவங்களுக்கு எதிர்கட்சி சார், அதிமுக அவங்க கூட்டணியில் இருந்த கட்சி. அதுதான் தவறுன்ற, இப்போ நாங்கள் கூட்டணியிலேயே கிடையாதுன்றோம். தேர்தல் நேரம் முடிந்த பிறகு அடுத்த தேர்தலில் நாங்கள் தனியாகவே நின்றுட்டோம். கூட்டணி என்ற ஒரு விஷயம், தேர்தல் நேரத்தில் முடிவாகின்ற விஷயம், தேர்தல் முடிந்த பிறகு அந்த கூட்டணி என்ற விஷயம் முடிந்து விடுகிறது என்று மருத்துவர் ஐயா அவர்கள் இப்போ இல்லை, பல முறை தெளிவுபடுத்தியிருக்கிறார். நீங்கள் மாறி மாறி கூட்டணி வைக்கிறீங்கன்னு சொல்லும் போது இந்த இடத்துல வந்து அதிமுக ஏன் அவங்களுக்கு வந்து இதுல அதிகமான தார்மீகம் இருக்குன்னு சொல்றேன்னா, 2021 சட்டப்பேரவை தேர்தலில் வந்து உங்க கூட்டணி முடிஞ்சிருச்சு உங்களுடைய வாதப்படி, கரெக்டா? 2021 சட்டப்பேரவை தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் 2021 ஜூலை ஆகஸ்ட் நினைக்கிறேன், அதிமுக நிர்வாகியா இருந்த புகழேந்தி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி ஒரு விஷயம் பேசுறார், அதுக்காக அதிமுக அவரை கட்சியை விட்டு நீக்கினாங்க. சோ அவங்க அந்த கேட்க தானே செய்வாங்க, உங்க கட்சியை வந்து தப்பா பேசின ஒரு நிர்வாகியே கட்சியை விட்டு நீக்கின அதிமுக இப்ப கேக்குது, ஏன் எங்களை பத்தி தப்பா பேசுறீங்கன்னு. நான் மீண்டும் அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, 2021 தேர்தலுக்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக அலைன்ஸில் தான் இருந்தாங்க, ரைட்டுங்களா? அதற்கு பிறகு நடந்த அந்த தேர்தல் தான், உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி நடந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணியில் தான் இருந்தோம், அதற்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலையும் கூட்டணியில் இருந்தோம், அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தல், அந்த விட்டு போன நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலும் இந்த 9 மாவட்டங்களுடைய உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் வந்து தனியாக நீக்கிறோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அவங்க கட்சியில் இருந்து நீக்கினவர்கள் எல்லாம் பண்ணுறதெல்லாம் அவர்களுடைய கட்சி விவகாரம். ஓகே, நாங்கள் புகழேந்தி நீக்கின போதும் ஏன் நீக்கினீங்கன்னு நாங்கள் கேட்கல, நீக்குங்கன்ற கோரிக்கையும் பாட்டாளி மக்கள் கட்சி வைக்கல. அவர்கள் வந்து எங்களுக்கு மதிப்பு கொடுக்கறது இப்போவும் நாங்கள் சொல்கிறோம், மீண்டும் சொல்கிறோம், அதிமுகவையோ அந்த தலைமையோ நாங்கள் குறிப்பிட்டு பேசவில்லை, பேசினது எங்களுடைய பொதுக்குழுவில் எங்கள் நிர்வாகிகளை எங்கள் கட்சியை பலப்படுத்துவதற்கான வழிமுறைகள், திமுக இப்படி இருக்கு அதிமுக இப்படி இருக்குன்னு எல்லா கட்சிகளையும் சேர்த்து சொல்லும்பொழுது எங்கள் நிர்வாகிகளை ஊக்குவிக்கின்ற வகையில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் எங்களுடைய தலைவர் அவர்கள் நீங்கள் சொல்கிறத பார்த்தா எங்கள் தலைவர் வந்து நீங்கள் மட்டும் வேலை செய்யுங்க, மற்றவங்களாம் இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்கலாம் சொல்லவே கூடாது, நீங்கள் போன் வேலை செய்யுங்க, நீங்கள் போய் வேலை செய்யுங்க, நீங்கள் போய் வேலை செய்யுங்கன்னு சொல்லி விட்றதுன்றது ஒரு தலைமைக்கான அழகில் எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட் இது எங்கே இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி தன்னுடைய நிர்வாகிகளை ஒரு பயிலரங்கம் வைத்து, தமிழ்நாட்டிலேயே பயிலரங்கம் வைத்து எஜுகேட் பண்ணி பயிற்சி கொடுத்து வளர்க்கின்ற கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கி இருக்குது. அப்போ அந்த விதத்தில் வரும்பொழுது நாங்கள் சொல்கிறோம், இதே தான் நாங்கள் சொல்கிறோம். அப்போது அன்றைக்கும் எங்களிடம் இந்த கேள்வி எழுந்த பொழுது நீங்கள் உங்களுடைய மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்படி பேசிவிட்டார்களே, எப்போ எங்களால் தான் ஆட்சி இருக்குது, எங்களால் தான் திமுக ஆட்சி இருக்கும்போதும் இதே பதில் தான் நாங்கள் சொன்னோம். எங்கள் நிர்வாகிகள் நாங்கள் அன்னைக்கு அந்த அதே புத்தாண்டு பொதுக்குழுவில் தான் அதுவும் நடக்குது, அப்போ நடக்கின்ற காலகட்டத்தில் தான் நாங்களும் சொல்கிறோம் தெளிவாக எங்களுடைய நிர்வாகிகளுக்கு நாங்கள் கொடுக்கின்ற அறிவுரை, எங்கள் நிர்வாகிகளும் நாங்கள் அப்படி தான் பூஸ்ட் பண்ண முடியும், இருக்கிற விஷயம் உண்மை யதார்த்தமான விஷயம் இப்போவும் தான் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் பூஸ்ட் பண்ண முடியும். இது டசன்ட் மீன் நாங்கள் வெளியில் வந்துட்டு அதிமுக கூட்டணி பேசும்போது எங்களால் தான் உங்கள் ஆட்சி இருக்குது, எங்களுக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்கறது மாதிரி கிடையாது. எங்கள் நிர்வாகிகளிடம் நம்மளால தான் இருக்குது, நம்ம அவ்வளோ பெரிய பலம் வாய்ந்த கட்சி, நம்ம ஏன் இன்னும் வந்து சிறப்பாக செயல்பட்டு மக்களிடம் கொண்டு போய் நம்மளுடைய கருத்துக்களை வைத்து அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வாதம். தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம், இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் யார் பேசுவார்?